நெல்லை மாவட்டத்தில் 151 புதிய விளையாட்டு மைதானங்கள் காணொலி வாயிலாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நெல்லை மாவட்டத்தில் 151 புதிய விளையாட்டு மையங்களை திறந்து வைத்தார். மேலும் 37 புதிய விளையாட்டு மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் மற்றும் 1.50 கோடி மதிப்பிலான கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பாளை நேருஜி உள் விளையாட்டரங்கில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டு 204 ஊராட்சிகளுக்கு 1.50 கோடி மதிப்பிலான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கினார். பின்னர் மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பைக்கான போட்டிகளில் வெற்றி பெற்ற 2562 வீரர் வீராங்கனைகளுக்கு 51.24 லட்சம் பரிசுத் தொகை, பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆட்சியர் கார்த்திகேயன், ராபர்ட் ஃப்ரூட்ஸ் எம்பி, துணை மேயர் கே ஆர் ராஜு, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் VSR ஜெகதீஷ், மாவட்ட விளையாட்டு ஆளுநர் கிருஷ்ண சக்கரவர்த்தி, திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் லக்மணன், களக்காடு ஒன்றியச் செயலர் PC ராஜன், காங்கிரஸ் வட்டாரத் தலைவர் TU துரைராஜ் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்பட பலரும் கலந்து கொண்டனர்.